வேண்டும் என டீச்சர் மாற்ற மாட்டுதல் அளிக்கிறேன், இயேசு மாசான மாட்டுதல். இது நான் பொறுப்போட சொல்ற விஷயம். எல்லாருக்கும் தப்பி பொழிச்சு போகணும். இந்த டீச்சர் மாற்ற மாட்டு, ஆசிரியரும் ஆசிரியர் மாற்ற மாட்டு, தேசான மாட்டல்ல. ஆசிரியர்கிட்ட பேர்ல, ஆசிரியர்கிட்ட பேர்ல புள்ள குட்டியெல்லாம் வளர்ந்துப்பாங்க. அவங்க எல்லாம் சில நேரம் எங்களையும் பைபாஸ் பண்ணி வைத்துருவாங்க. நாங்க தான் நிக்கவர். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் பரிச்சயமான ஹரிஸ் மறுமையிட மாஷர்ல நான்கு பேர் கேள்விகளுக்கு விடை அளிக்காத வரைக்கும் ஒருவருடைய பாதம் அசையாது. நாலு கேள்வி. ஒரு கேள்வி என்ன? வான் எல்மிகி மாதா அமித மிகி. பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாங்க? பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாங்க? நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ட்ரெயின் டீச்சர், நான் ஒரு கிராஜுவேட் டீச்சர், நான் எஸ்எல்ஏஸும் பாஸ், நான் டிப்ளமாவும் பாஸ், நான் ஹை டிப்ளமாவும் பாஸ், நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் பாஸ், எனக்கு 25 வருஷம் சர்வீஸ், எனக்கு சொல்லி தர வராங்க. அந்த அளவுக்கு இல்லையா நாலேஜ் இருக்கலையா? ரைட். மறுமையில நாலு கேள்வி, மாஸ்டர் க்வெஸ்சன்ஸ்ல ஒன்று. சரி வாங்க டீச்சர், நீங்க பெற்ற இந்த அறிவிக்கிறே, உங்க நாலேஜ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, இதை வச்சு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சடா? கொஞ்சம் படிப்பிச்சோம் தான் இல்லாமல் இல்ல என்று சொல்ற பதில் வரும்படி சொன்ன எப்படி சொல்றதுக்கு போறது? இது லேசான ஒரு பொறுப்புக்கும் சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படும். இந்த பிள்ளைகள், இந்த பச்சின குழந்தைகள் எங்கள் கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய பொறுப்பு, அமான 40 புள்ள, 30 புள்ள, 25 புள்ளன்னு எங்களை நம்பி வந்து இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் அமானிதம். ஒவ்வொரு அந்த குழந்தைகள் நாங்க விரும்பினா எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு விட்டுட்டு வருவாங்க. நாங்க விரும்பின அந்த குழந்தைகளே எங்களை கொண்டு போய் நல்லா இருக்காங்க. ரூட்ல உள்ள பிள்ளைகள் அல்ல, ரோட்ல உள்ள பிள்ளைகள், ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள். ஏன்னா நாங்க வலிந்து அந்த பிள்ளைகளை சுமந்து கொண்டு இருக்காங்க. நாங்க பார்த்தோம் எங்களுக்கு ஏதும் எங்கள்கிட்ட அறிவிக்கு, ஆற்றலிக்கு, திறமைக்கு, ட்ரைனிங் இருக்கு, பயிற்சி இருக்குது. நாங்க அந்த படிச்ச எஜுகேஷன்ல பாஸ் அவுட், இந்த ட்ரைனிங் படிச்சு பாஸ் அவுட், இவ்வளவு காலம் சர்வீஸ் தாங்க எடுத்துக்கிறோமே. இந்த பிள்ளைகள்லாம் நிப்பாங்க. இதுதான் முகல்லது சொர்க்கத்துல பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் வந்து நிறைய பானங்கள்லாம் தர மாதிரி இவங்க நிப்பாங்க. இது உண்மை. நான் கொஞ்சம் கொச்சையா பச்சையாக எளிமையான லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் விளங்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நான் தயாரா. மறுமையில கேட்கப்பட்டது நான்கு பேரும் வினாக்கள் உண்டு, எங்களை அறிவு வச்சு என்ன செய்யும்? ஆனா சில நேரம் இங்க மௌலவியாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா? நாலு கேள்வியில ஒரு கேள்வி உங்களை இரும வச்சு என்ன செஞ்சீங்க? ஜியோகிராபி, சோசியல் ஸ்டடிஸ், மேத்ஸ், சயின்ஸ் படிப்பிக்கிறாக்களுக்குள்ள கேள்வியால இந்த இரும்பு படிச்சுக்கிறாங்களே மௌலவியாக்கள், பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் மறுபடி நல்லா கேட்பான். இரும்பு வச்சு என்ன செஞ்சீங்க? அதாவது குரான் ஹதீஸ் படிச்சவங்கள்ட்ட கேள்வி என்று ஒரு பிள்ளையான மனப்பதை இருமண்டே சொல்றேன். இருமண்டா நாலேஜ், எஜுகேஷன், அறிவு. அது எந்த அறிவாக இருக்கலாம்? அப்படி மார்க்கத்துல அறிவு, மார்க்க அறிவு, உலக அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது படிப்பிச்சது அல்லாஹ் ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். மருத்துவத்தின் அடிப்படை, பொறியியல் அடிப்படை, வானவியல் அடிப்படை, ரசாயனவியல் அடிப்படை, பௌதிகவியல் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார். முதலாவது கொடுத்தாரு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மார்க்க அறிவு அல்ல, துனியாவுடைய அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த அறிவை வைத்து எல்லா கலைகளும் எல்லா சயின்சஸும் வளர்ந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அறிவின் காரணமாகத்தான் ஃபபா உலஹு சாஜிதீன், மலக்குகள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஸ்திராங்கம் செய்கிற சுஜூத் செய்யும் நிலை உருவானது. எனவே நாங்க நினைச்சுக்கிற மாதிரி, அதாவது குர்ஆன் ஹதீஸ் படிச்சால் அது மார்க்க அறிவு, மருத்துவம் படித்தால் அது துனியாவுடைய அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிள்ளையான தண்ணியும். எனவே நான் இங்கு சொல்ல வர கருத்து என்னண்டால், அமானத் இந்த உணர்வு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சொல்ல முடியும். தேவையில்லாத பொறுப்பு, பொறுப்பான பொறுப்பு. அப்படி இல்லாம இன்னைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் சொன்னால், வெரி பிராங்க்லி, மாஷா அல்லாஹ், அட்வான்ஸ்ட் பாஸ் பண்ண உடனே மாலுக்கு டீச்சிங் படிச்சுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பெரிய அருள், துஆல இருந்தோம், சுன்னத்தா நோன்பு கொஞ்சம் பிடிச்சோம், சதக்கா ரெண்டு கொடுத்தோம், எங்கால அவரை கல்வி மாறணும் இல்லையா, கடிச்சிட்டு இல்லையா டீச்சிங். நான் ஒத்தனை நம்பிக்கை அருள், அருளா தான்
இப்ப பிரேக் த்ரூ போராட்டத்துக்கு பக்கத்து ஸ்கூலில் எனர்ஜி, அதுவும் பிரின்சிபல் எங்களை சாட்சியம் ஃபுல் சப்போர்ட் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருள். டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, அடுத்த ரவுண்ட்ல போன மாதிரி தந்தேன். இவரையா சும்மா இருக்கிறா ஸ்கூல்ல போயிட்டு, இவ போய் சும்மா இருக்கிறா ஸ்கூல்ல ரிலாக்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஒரு மத்தியானம் கூட நிக்கிறா. வீட்டுக்கு போனாவே இல்லை அந்த பொம்பளை படுற பாடு அந்த வீட்டுல, இது பெரிய உண்மை, கசப்பான உண்மை. அப்ப சும்மா இதெல்லாம் பிழையாடு மனப்பதிர்கள். அப்ப அவன் பாக்குற சும்மா இருக்காம ஏதாவது செய்வோம், சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை வீட்டு வேலை செய்யற பொம்பளை எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறா தெரியுமா? எனவே இது ஒரு வரப்பிரசாதம், இது ஒரு அருள் அல்ல, இது மிகப்பெரிய அமானத். மறுமையில இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா. ஒரு புள்ள வந்த ஒரு விஷயத்தை கேட்டு வகுப்புல படிப்பிச்ச விலங்க இல்லையா, டியூஷன் கிளாஸுக்கு வந்தா படிப்பிச்சுட்டாங்க. லேசா சொல்லு சல்லல்லாஹு சொன்னார்கள், தான் அறிந்த ஒரு அறிவை ஒருவர் மறைத்தால், சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், மறுமையில் நரகத்தில் நெருப்பினாலான ஒரு கடிவாளம் அவருக்கு அணிக்கப்படும். தான் பெற்ற ஒரு அறிவை, தான் அறிந்த ஒரு நாலேஜ் கேட்ட போது சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், அவருக்கு மறுமையில நரகத்தில் நெருப்பினாலான ஒரு கடிவாளம் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். சொல்லுங்கள், இந்த துறர் மிகப்பெரிய தேசுமாசான மானத்தல், இது ஒரு பெரிய தலையீடா மாறும். ஒரு டீச்சருக்கு ரஹ்மானே நான் ஏன் சுமந்தேன், அதான் உண்மை. இந்த மருமையில பெரிய கைசேதமா இருக்குது, மிகப்பெரிய ஒரு கைசேதமாக மாறும் என்று சந்தேகம். ஆனா விரும்பினால், இது ஒரு அமானத்தாக கருதி ஒருவர் இந்த பணியை செய்தால், சுவரத்துக்கு சுவரத்துக்கு லேசா போற வழியாகவும் இதன் எந்த அளவுக்கு இருந்தால், நாலு பிள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க, நல்லா படிப்பிச்சுட்டு போங்க. இன்முன் இந்த பாப்பி ஒரு மரணித்து விட்டால், உலகத்துக்கும் அவருக்கும் இடையில் உள்ள எல்லா தொடர்பும் மாறுபட்டுரும். மூணு தொடர்புகள் தவிர அது ஒரு தொடர்பு என்ன, இவர் சொல்லிக் கொடுத்துட்டு போன அறிவு. இவர் ஒரு பிள்ளைக்கு படிப்பிச்சு, அந்த பிள்ளை படிப்பிச்சு போய்கொண்டே இருக்கிறது. அந்த நாலேஜ் புத்தகம் எழுதினார், அந்த புத்தகம் வாசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாலு பேர் உருவாக்கிட்டு போனார், அவங்க பலர் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. அந்த இவரால் கற்பிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட அந்த அறிவு உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் இவருக்கு அவருக்கு நன்மை வைத்துக் கொண்டே ஒழுங்காக தொழல்ல, செய்யல, வணக்க வழிபாடுகள் ஈடுபடல, தொழில ஒழுங்கா செய்யல, டீச்சரா இருந்தா ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. மூத்தான பொறவு 50 யாசின் ஓதி 30 குர்ஆன் ஹத்தம் செஞ்சு சும்மா அந்த விஐபி லோஞ்சில சொர்க்கத்தை அனுப்புறதுக்கு எடுக்கிற முயற்சி பலனடிக்க. இப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி செய்யும். தொடர்ந்து நன்மை கிடைக்கணுமா, மௌத்தான பிறகும் நன்மைகள் வந்து மீசாவில் ஹசனாத்துல வந்து குமிஞ்சு கொண்டிருக்கணுமா, இன்முனியும் தகவல் தொடர்ந்து பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. பிள்ளைகளை உருவாக்கிட்டு போயிருக்கு, சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், என்னால் உருவான பிள்ளைகள், எனது அர்ப்பணத்தால், எனது தியாகத்தால், எனது உழைப்பால், என் வழிகாட்டலால, என் வழிப்படுத்தலால், நெறிப்படுத்தலான உருவான பிள்ளைகள். அவங்க இருக்கிற காலம் எல்லாம், அவங்க இந்த அறிவை சொல்லும் காலம் எல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டு ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கு. ஆரம்பமா டீச்சிங் குறிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும், பொதுவாக ஆசிரியர் தொழிலை, ஆசிரியர் சேவையை, பணியை சிறப்பாக குறிப்பாக ஒரு அமானத்தாக கருதுற அந்த நிலை.